எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு IamSEKAR சேனல். காசர்கோட்லேருந்து ராணிபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன், அதுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கிறோம். இந்த ராணிபுரத்தை வந்து கேரளாவோட ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெறும் ஹில் ஸ்டேஷன் மட்டும் சொல்லிட முடியாது, நல்ல ட்ரெக்கிங் பிளேஸு, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து காசர்கோடு டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்ரு. அதேமாதிரி நியரஸ்ட் பிக்கஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா காங்கன்காடு, அங்கேருந்தும் ஒரு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வருது. மேங்களூர்லேருந்து வந்தோம்னா ஒரு 107 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டு சைட்லேருந்து வரலாம். இது வந்து கேரளா கர்நாடகா பார்டர் கிட்டே இருக்குது, ஆனால் கேரளாவில் இருக்குது. இது வந்து பணத்தாடின்னு சொல்லி ஒரு சின்ன ஊர், அந்த ஊர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ பஸ்லேயெல்லாம் வந்தோம்னா அந்த பணத்தாடி வந்து அங்கேருந்து பஸ் ஏறி வரலாம். பஸ்ஸும் இருக்குது. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது, பயங்கர சில்டாக வேறு இருந்தது. இங்கே வேறு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ ரைடு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. ரொம்ப ஸ்பீடாகவும் போகாத நார்மலாக போயிட்டுருந்தோம் நாங்கள். நான் ஃப்ரெண்டு வீட்டில் பூ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஊர், இது எங்கே இருக்குன்னா காசர்கோட்டில் இருக்க முள்ளேரியன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தான் வந்தது. அதனால டூ வீலர்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம், ரீச் ஆகிட்டோம். இது வந்து கேரளா ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. பார்க்கிங் ஃபீ வந்து டூ வீலருக்கு வந்து 10 ரூபா, என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. விதமான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இங்கே வந்து அலோடு கிடையாது. எல்லாத்தையும் ஈவன் சாக்லேட் பேப்பராக இருந்தால் கூட அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதுக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா 40 ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. நான் திரும்பி வந்து வாட்டர் பாட்டில் காமிச்சா 40 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வந்து ஈக்கோ டூரிஸ்ட் வந்து கரெக்டாக ரிசர்வ் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, வாங்க போகலாம். பயங்கர காடாக இருக்கும் போல் இருக்கு. எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸும் கேட்டதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பாதையெல்லாம் பயங்கர கரடு முரடு, ஏறி போக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஏன்னா ஸ்டெப்ஸே இல்லை. இது மாதிரி சும்மா மரக்கட்டை அங்கே இங்கே போட்டு படிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தவங்க டக்கெட்டாக எவ்வளோ நேரம் ஆகும்னு, அவங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பிளேஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பிளாஸ்டிக் அலோவ் பண்ணாதது தான். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட் தான். நம்ம கொண்டு வந்த பேக் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட செக் பண்ணி காமிச்சிட்டு தான் மேலே ஏற முடியும். வழியில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ பிளாஸ்டிக் பாட்டிலோ நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக டயர்டாகுது, மூச்சு பயங்கரமாக வாங்குது. பட் இருந்தாலும் மேலே இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துடணும். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா சீ லெவல்லேருந்து 1048 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3500 அடிக்கு மேலே இருக்குது. இது நல்ல ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க, ஆனால் நான் ஏறினதில் ரொம்ப வேர்த்து விறுவிறுத்ததுனால எனக்கு அந்த சில்னஸ் கொஞ்சம் கூட தெரியல. யானை வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் நம்பலை. ஆனால் இங்கே பாருங்கள், யானை வந்து ஆகி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக யானை வர்ற பாதை தான், பார்க்கலாம். ஏதாவது லக் இருந்ததுன்னா யானையை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதை பாருங்க, யானை வந்து போன பார்த்தா அப்படியே செதஞ்சு போயிருக்கு பாருங்க. இந்த மேலே ஓப்பன் பிளேஸில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க. இங்கேருந்து ஹில் டாப் அகைன் 2 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இது சும்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த ஷெட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படியே அந்த சைட் போய் பார்த்தோம்னா சரியான பள்ளத்தாக்குங்க. அந்த செடி கொடியோட பச்சை கலருக்கும் அந்த மிஸ்ட்டுக்கும் அந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே மனசு என்னோ பண்ணுது. ஐயோ மிஸ்ட் அப்படியே போகுது. எவ்வளோ மிஸ்ட் பாருங்க. யானை வரும்னு எதிர்பார்த்தேன், யானை வரல, வராதான். அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹில்டா பக்கம் தான் போயிட்டுருக்கேன். வாவ், வண்டர்ஃபுல் பிளேஸ். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, மிஸ்டில் தெரியவே இல்லை. பார்க்கிங் ஏரியாவில் ஒரு கடை இருக்குது, இல்லைன்னா அந்த கவுண்டரில் சில ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா இங்கே வாங்கிட்டு வந்துடலாம். வழியில் எதுவும் கிடைக்காது. லைட்டாக மழை பெஞ்சிருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் வெயில் அடிக்குது. ஐ திங்க் அதான் ஹில் டாப்னு நினைக்கிறேன். வழி பூரா யானையோட ஆயிதான். நான் அவ்வளோ தூரமாக நடந்து போகணும், மூச்சு வாங்குது. இங்கே ஓரளவுக்கு பாதை பரவாயில்ல. அப்படியே சைட்லலாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த வியூலாம் அப்படியே மனசை என்னமோ பண்ணுது. அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்தது, அப்படியே மனசே ரொம்ப லேசான மாதிரி ஒரு ஃபீலு.
ஒரு 200 meters இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், டாப்புக்கு வந்துட்டோம். என்ன ஒரு இயற்கை அழகு! வாவ் வாவ் வாவ், சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை. ஆனால் அதேமாரி அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒரு பிளாஸ்டிக் பொருளோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை வேறு எந்த கழிவுகளோ இல்லாத ரொம்ப சுத்தமாக இருக்குது. அப்படியே அந்த ஏரை ப்ரீத் பண்ணோன்னு வச்சுங்களேன், அப்படியே ஜூனு ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இன்னும் ஒரு 1.5 kilometer போகணும் போல் இருக்குது. ஸோ இங்கே வந்து உக்காந்தேன், எங்கே வந்து உக்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அப்படியே மேலே பாருங்கள். அப்படியே மிஸ்டெல்லாம் பறக்குது பாருங்கள், அப்படியே மேகத்தை கையில் தொட்டலாம் போல் இருக்கு. மேலே வந்துட்டோம்னா ரெண்டே ரெண்டு கலர் தான், அதாவது கீழே பார்த்தோன்னா தரையில் பார்த்தோன்னா பச்சை கலரு, அப்படி மேலே பார்த்தோன்னா மிஸ்ட்டு ஒயிட் கலர். இந்த ரெண்டு கலரை தவிர வேறு எதுவுமே இல்லை மேலே. ஸோ மேலே போகிறேன். தமிழில் ஒரு பாட்டு வரையிருக்கு இல்லையா, சில மேகங்கள் என்னை தொட்டு போனதுன்ட்டுன்னு. இங்கே வந்து எல்லா மேகமும் நம்மளை தொட்டுட்டு தான் போகும், அப்படியே நம்மளே தொட்டு கையில் பிடிச்சிடலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு சிலண்டர் இருந்தது. ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. திடீர்னு லைட்டாக வெயில் அடிக்குது, ஆனால் வெயில் வந்து ரொம்ப காயிற மாதிரி இல்லை, லைட்டாக அப்படி சூரியன் தலையை காட்டுது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை சாரல் அடிக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் குளிராக. போயிட்டு இருக்கும்போது இந்த பூச்சியை பார்த்தோம். என்னடா இது கம்பளி பூச்சி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன் நான். ஆனால் இது வந்து கம்பளி பூச்சியோட ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த மேலே இருக்கிறத தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை லைட்டாக ஒரு குச்சியை வச்சோ இதை வச்சோ தட்டணும்னு வச்சுங்களேன், நம்ம ஊர் மரவட்டை மாதிரி அப்படியே சுருண்டு போய் அப்படியே சுருண்டு ரவுண்ட் ஆயிடுச்சுங்க. அது பார்த்திங்கன்னா செல்லு பயங்கர ஹார்டு, கையில் எடுத்து பார்த்தா அப்படி ஒரு ஹார்டாக இருக்குது. யாருக்காவது இதோட பேர் தெரியுமா? பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்களேன். சரி, நான் அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன், இன்னொரு ஷெட்டு பார்த்தேன். என்னடா அது இங்கே ஒரு ஷெட்டு இருக்குதுன்னு போய் பார்த்தா ஒரு பெட்டி கடை. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, எப்படா இவ்வளோ உயரத்தில் வந்து இவ்வளோ ஒரு கடை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில ஜோக்கெலாம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பேர் புன்னார்குழி. புன்னார்குழி, இந்த புன்னாக்குழி, மோர், நெல்லிக்காய், கடலை மிட்டாய், அப்புறம் கொஞ்சம் சில ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே லைட்டாக ஒரு பிரேக்கை போட்டு, ஐ திங்க் இந்த ஏரியாவிலே ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கிற பெட்டி கடை இதை தான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த புண்ணாங்குழி வாங்கி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் புளிப்பு, லைட்டாக லெமன் சேர்த்துருந்தாங்க, நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. மேலே ஏறி வந்துட்டு இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே தூரத்தில் தெரியுது இல்லையா அந்த பாறை, அதுதான் வந்து ஹில் டாப்பு, அங்கே தான் போகணும். காலெலாம் வலிக்குது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் மாதிரி காலெலாம் நடுங்குது. பட் மேலே ரீச் ஆகிடலாம். இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபாரஸ்ட் கார்ட்ஸும் அப்பப்போ வந்து மேலே வந்து ரவுண்ட்ஸ் வராங்க, நம்மளை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்ககிட்ட செக் பண்ணப்பையும் சரி, கீழே கவுண்டர்லையும் செக் பண்ணப்பையும் சரி, மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 2.5 kilometer அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் நடந்ததுக்கும் மேலே ஏறி வந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அது எப்படி 2.5 kilometer வந்து வந்து எப்படி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் என்ன ஒரு டவுட்டுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 kilometer நடந்துருப்போமா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஏன்னா நல்ல பயங்கர ஸ்டீப்பாகவும் இருந்தது, எங்கேயுமே வந்து 2 மணி நேரத்துக்குன்னா நான் வந்து 2 kilometerலாம் ஏறினது கிடையாது. 2 மணி நேரத்தில் நான் எப்படியும் ஒரு 7 kilometeraவது ஏறுவேன் நான். ஈவன் நான் ஸ்டீப்பான ஏரியாலேயே வந்து நான் அப்படி தான் ஏறுவேன். இங்கே வந்து இவங்க வந்து 2.5 kilometer அப்படி தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில ஆக்சுவலாக. ஒரு வழியாக மேலே டாப்புக்கு வந்தாச்சு, இதுதான் ஹில் டாப்பு. சரியான வியூங்க, வாவ் வாவ் வாவ், எப்படி சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு உண்மையிலே ஒர்த்து தான். ஆனால் நாங்கள் ஆஃப்டர்நூனில் போயிட்டோம், ஆக்சுவலாக இங்கே வர்றதா இருந்தால் காலையிலே கிளம்பி வந்துடணும். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ஸ்நாக்ஸ் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடணும். வந்தோன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கையோட இயற்கையாக கலந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலாக ஒரு 10 minutes உட்காந்தோன்னே அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது, அப்படியே ஏறி வந்து டயர்டெல்லாம் போயிடுச்சு. மிஸ்ட் அப்படியே கிராஸ் பண்ணுது, அப்பப்போ வெயிலும் அடிக்குது, லைட்டாக சார்லும் அடிக்குது. ஓ,
எனக்கு என்னவோ மற்ற சில இடங்களுக்கெல்லாம் போனோன்னா ஒரு ரெண்டு தடவைக்கு மேலே போனாலே சளிச்சிரும். ஆனால் இந்த இயற்கையான பிளேசஸ் போனோன்னா மலை இது மாதிரி காடு இதெல்லாம் போனோன்னா எனக்கு பார்க்க பார்க்க சளிக்கவே சளிக்காது. ஐ திங்க் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா ஒரு 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 30 seconds ஆயலான்னு சொல்லி படுத்தேன், அப்படியே நல்லா தூங்கிட்டாங்க. அப்படி ஒரு ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு காற்று, அப்படி ஒரு அமைதி. ஒரு 5 நிமிஷம் தூங்கினேன், ஏறி வந்த டயர்லாம் எங்கேயோ காணாமல் போய் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டேன் நான். அப்படியே திருப்பி இன்னொரு மதுரை மழை ஏறுவோமா அப்படின்னு கேட்டுருந்தேன் நான். அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்தது இந்த இடம். ஆனால் உள்மனசு மட்டும் கீழே இறங்கி போகணுமே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம். ஓ மை காட், வந்து ரீச் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு இறங்குறதுக்கு. ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இயற்கை நேசிக்கிறீங்க, ஹில் டாப்பு போகணும்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் நடக்க முடியாதவங்க, பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா மேலே போய்ட்டு பாதிகளில் ஏதாவது ப்ராப்ளம்னா வர முடியாது. அதர்வைஸ் இயற்கையை நேசிக்கிறீங்க, மேலே மலையை பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.